டடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க இதுதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் மீ ஜானு. என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணல அப்படின்னா பிளீஸ் டு சப்ஸ்கிரைப் இட். சோ இன்னைக்கு வீடியோல நோ மேக்கப் லுக் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுவும் ஜஸ்ட் 2 to 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும் எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So first step வந்துட்டு cleanse பண்றது. cleanse பண்றது அப்படினா எதுவுமே இல்ல, face wash பண்றது அதுதான். okay வா. so நான் யூஸ் பண்றது வந்துட்டு Depi Shine. இது என்னோட dermatologist எனக்கு recommend பண்ணது. so இது வச்சு நான் வந்து face wash மட்டும் பண்ணிட்டே நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். just நான் ஒரு hair மட்டும் எடுத்து போட்டுட்டு. so next face wash பண்ணி முடிச்ச உடனே எப்பவுமே வந்துட்டு skin wash பண்ணிரணும். so என்னோட last videoலயே வந்துட்டு நான் Joovs ஓட premium day cream காமிச்சிருக்கேன். so அதுதான் யூஸ் பண்றேன். just இவ்வளவு ஒரு quantity தான். okay இதை நீங்க ரப் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா டாட் டாட்டா வச்சு ஃபேஸ்ல நீங்க போடலாம். சோ ஸ்கின் மாய்ஸ்சர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கும். நீங்க குடுக்கற மசாஜ்லயே வந்துட்டு அது நல்லா வந்துட்டு ஸ்கின்குள்ள போயிடும். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்றது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட தான். அது வந்துட்டு கன்சீலர் பேலட். சோ அரௌண்ட் 5 ஷேட்ஸ் இருக்கு. இதோட ஒரு ப்ரஷும் சேர்ந்து வரும். சோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஷேட் வந்துட்டு இந்த ரெண்டு தான். சோ இந்த ரெண்டு ஷேட மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண போறேன். நான் வந்துட்டு பிரஷ் வச்சு யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா பிரஷ் எடுத்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எப்பவுமே அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா அளவான அமௌண்ட்ல நீங்க ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்க போறீங்க. என்ன அப்படின்னா இது முக்கியமா வந்துட்டு இந்த ஆக்னி ப்ரான் ஸ்கின் எல்லாம் இருக்கும்ல, சோ அவங்களுக்கு பிம்பிள் மார்க்ஸ் இருக்கவங்களுக்கு, இல்ல ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிளாக் மார்க்ஸ் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஈவன் டோன் லுக் கொடுக்கும். சோ அந்த டோன் நம்மளோட ஸ்கின் டோனை எப்படி அது கூட மேட்ச் பண்றது அப்படிங்கறத இப்ப நான் சொல்லி தர போறேன். சோ இந்த ரெண்டு ஷேட் தான் இப்ப நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஷேட் தான் வந்துட்டு என்னோட ஸ்கின் டோன். சோ இந்த ரெண்டு இப்போ இது கொஞ்சம் எடுத்துட்டேன். சி இது கொஞ்சம் எடுத்துட்டு லைக் இது கொஞ்சம் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். லைக் அப்படியே வச்சுட்டு எங்கெங்க உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்க மட்டும் நீங்க வந்துட்டு அதை ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. கையிலேயே தான் பிளெண்ட் பண்றேன். ஒரு ஹாஃப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு ஹாஃப் பண்றப்பே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். எங்கெங்க வேணுமோ அங்கங்க மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும். நீங்க வந்து இது ஃபுல் இதுக்கு பண்ணணும் கிடையவே கிடையாது. எஸ் ஸோ இந்த இடத்த வந்து இப்படி தான் நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அகேன் வந்து எனக்கு கொஞ்சம் இங்கே சும்மா லைக் 1-2 டாட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அது கவர் பண்ணுறதுக்கு சேம் அதே மெத்தட் தான். ஸோ எஸ் ஸோ இதுதான். ஸோ இந்த ஹாஃப் பண்ணிட்டேன். இப்போ இப்பவே உங்களுக்கு தெரியும் லைக் இங்க இருக்க டிஃபரன்ஸ்க்கும் இங்க இருக்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த பிளாக் மார்க்ஸ் மட்டும் தான் கவர் பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்காது. இது வந்துட்டு லைக் உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்க டார்க் மார்க்ஸ் வந்துட்டு இது உங்களுக்கு கவர் பண்ணி தரும். இது ஒரு லைட் கவரேஜ் தான். ஸோ இதை நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஈவன் டோன் வந்து இது மோஸ்டா கொடுக்க பார்க்கும். ஓகேவா, அது நீங்க பிளெண்ட் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ நீங்க நல்லா அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுமே வந்துட்டு எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் அடுத்தனா இப்போதான் நம்ம கன்சீலர் போட்டிருக்கோம், எடுத்தோடனே வந்து காம்பேக்ட் போக வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்துட்டு ஐப்ரோஸ். நீங்க ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்பவுமே வந்து ஐப்ரோ பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்துட்டு லைக் ஸ்டிக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து டாஸ்லரோடது.
ஏன் வந்துட்டு இன்னைக்கு ஐப்ரோ பென்சில் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ரீசன் வந்துட்டு இது ரொம்ப லைட்டாக வரும், எனக்கு ஆக்சுவலி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பிடிக்கும். என்னோட ஐப்ரோஸ் ஏற்கனவே திக்காக தான் இருக்கு, பட் ஸ்டில் வந்து நான் இன்னும் திக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது அப்படியே நீங்கள் பர்ஃபெக்டான ஐப்ரோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரீஸ் பண்ணி அப்படியே போடுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது வந்துட்டு இட் இஸ் அ நோ மேக்கப் லுக் இல்லையா. ஸோ வந்து அது நேச்சுரலாக இருக்க மாதிரி அப்படியே ரேண்டமாக நீங்கள் ட்ரா லைக் ரேண்டமாக நீங்கள் அப்படியே வந்துட்டு லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் ஐப்ரோஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரு அளவுக்கு. நான் எனக்கு வந்து நான் இந்த நான் இதோட டார்க்காக ஆக்சுவலி போடுவேன், பட் வந்துட்டு இந்த டார்க்னஸோட நான் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு பென்சில் அவ்வளோ டார்க் வந்துட்டு வர மாட்டேங்குது, முக்கியமாக டாஸ்லர் ப்ராண்டில். உங்களுக்கு லைட்டாக போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க டாஸ்லர் ப்ராண்ட் நீங்கள் போய்க்கலாம். இப்போ ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு கன்சீலர் வந்துட்டு அழகாக செட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு காம்பாக்ட் போய்க்கலாம், சேம் அதே ஜூஸ் பிராண்டோட தான். நான் எப்பவுமே வந்து காம்பாக்ட் போடுறப்போ இந்த இடத்த வந்து லைக் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா லைக் அது அங்கே டார்க்காக இருக்கிறதுக்கு வேண்டி கிடையாது, டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் சிலர் போடுவாங்களே, எனக்கு அந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எப்போவுமே இந்த இடத்த வந்துட்டு லைக் இந்த ஸ்கின் டோனோட நீங்கள் மேட்ச் பண்ணுறப்போ ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு தூக்கி தெரியும். எனக்கு வந்து ஐஸ் வந்து லைக் நல்லா தெரியணும், ஐப்ரோஸ் வந்து அழகாக தெரியணும் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்த நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லைட் பண்ணிங்கன்னா உங்களோட ஐப்ரோஸ் வந்து லைக் என்ஹான்ஸ் பண்ணி தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு வேண்டி நான் பண்ணுறது தான். ஸோ எஸ் காம்பாக்ட் போட்டாச்சு. மேக் ஷியோர் நீங்க காம்பாக்ட் போடுறப்போ வந்துட்டு லைக் இங்க இருக்க ஸ்கின் டோனும் லைக் கழுத்துல இருக்க ஸ்கின் டோனும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு. ஸோ இதுவும் நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் ஜாஸ்தியாக லைக் நீங்கள் இங்கே ஒரு கோட் கொடுக்குறீங்கன்னா இங்கே நீங்கள் ரெண்டு டைம் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் பார்க்குறது. ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் வந்து கன்சீலர் ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தானே காம்பேக்ட் போடுறோம். அகேன் அதையும் வந்து நீங்கள் நல்லா வந்துட்டு லைக் ஸ்கின் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்துட்டு மஸ்காரா. ஸோ எஸ் மஸ்காரா போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லேஷஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்கராக போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா லைட்டாக மைல்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைக் கொஞ்சம் கழிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் ஒன்று சேர்ந்துருக்கும் சரியா. ஸோ வந்து அது நீங்கள் ஜஸ்ட் கை வச்சே நீங்கள் அதை கொஞ்சம் இப்படி நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா அது செப்பரேட் ஆகிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த லேஷஸ் வச்ச ஃபீல் மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு லைக் ஃபுல்லாக அது வந்து கவர் ஆகி நிற்கும், இல்லைனா எல்லாமே இப்படி சேர்ந்து நின்றுக்கும்.
ஸோ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஐப்ரோஸோட டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு அது வந்து என்ன அப்படின்னா இன்னும் பெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். லைக் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற புஷ் இருக்கெல்லாம் நீங்கள் அதை நல்லா செப்ரேட் பண்ணி விடுறதும் கொடுக்குற புஷ்ல வந்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா தெரியும். சி எனக்கு ஐலாஷ் பெருசாக இருக்கனால அது இன்னும் நல்லாவே தெரியுது. நீங்கள் எது மாதிரி அதை புஷ் பண்ணி விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு காமிக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப லைக் மைல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்துட்டு லாஷஸ் புஷர் வாங்கிக்கலாம். ஸோ அது நீங்கள் வாங்குறப்போ வந்துட்டு ஜஸ்ட் அது ஒரு 90 rupees அது மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு சும்மா போட்டுச்சு அப்படின்னாலே ரொம்பவே தெரியும் ப்ராம்ப்டாகி அதை நான் யூஸ் பண்ண அப்படின்னா ரொம்ப அப்படியே மேபி வியர்டாக தெரியும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. இஃப் யூ நீட் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ இது நோ மேக்கப் லுக் இல்லையா, பட் ஸ்டில் காஜல் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சம்டைம்ஸ் வந்துட்டு இன்னுமே ரொம்ப சட்டல் லுக்காக காமிக்கிறதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் கீழே வந்துட்டு நான் போட மாட்டேன். பிகாஸ் நான் மோஸ்ட்டாக வந்து பவுடர்ஸ் யூஸ் பண்ணிடுவேன் கீழே, அது வந்து ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணிப்பேன். லைக் எனக்கு லாஷஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு வேண்டி நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வாட்டர் லைனில் யூஸ் பண்ணுறல அதே மாதிரி நீங்கள் மேலே வாட்டர் லைன் ஒன்று இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு தரும். என்னன்னா கண் வந்துட்டு லைக் கீழே மட்டும் வரைஞ்சிட்டு மேலே எதுவுமே வரையலைன்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படியே ஃபுல்லு கவர் பண்ணுறப்போ அது அழகாக காமிச்சு தரும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ நான் இப்படி தான் நான் வந்து மேலே போடுவேன், தெரியுது உங்களுக்கு. நான் வந்து என்னோட கண் ஆக்சுவலி எப்படின்னா இப்படி இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போடுவேன். லைக் இப்போ நான் சிங்கிள் ஹேண்டாக போடுறதுனால நான் என் கண்ணே நானே குத்திக்கிட்டேன், வேற இதில் அதுலாம் தண்ணி வருது. ஸோ அது பிரச்சனை இல்லை. சரி இந்த பக்கம் கரெக்டாக வருது. உங்களுக்கு என்ன அப்படின்னா லைட்டாக அப்படியே மேலே லைனர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஃபினிஷ் வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். உங்களுக்கு என்னோட லைக் லாஷு தெரியுது, இங்கே வர வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ எஸ் இப்போ உங்களுக்கு லாஷஸ் தெரியுது இல்லை. ஸோ இதுதான், இதுக்கப்புறம் உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்துட்டு வேணாலும் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே எப்படின்னா வெளியே போகிறப்போ வந்துட்டு லைக் ஒரே ஷேடுக்கு ஸ்டிக் ஆன் ஆக மாட்டேன், லைக் ஒன்று போடுவேன் அதுக்கப்புறம் வேற மாற்றுவேன். ஸோ அகைன் அதோட டின்ட் ஏற்கனவே இருக்கும் நமக்கு. ஸோ இது மாதிரி தான் அப்படியே மாறி மாறி யூஸ் பண்ணுறது தான். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு நியூ ஷேட் விச் இஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் வேர். ஸோ இந்த ஷேட் ஓகே. ஸோ எஸ் தரா முடிச்சாச்சு. ஸோ இது இல்லாமல் நீங்கள் இன்னும் ஒரு டார்க்கர் ஷேட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு லுக் கொடுக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஐ அண்ட் லிப்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து உங்களோட பிளமிஷஸ் ஆகட்டும் இல்லை அந்த டார்க் ஸ்பாட்ஸ் ஆகட்டும் அவ்வளோ உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் தட் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். ஸோ எஸ் இது நீங்கள் உங்களுக்கு உங்களை அழகாக அமைச்சிக்கிறதுக்குதா. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் பிந்தி வைக்கணும் இல்லை லைக் செட் போடணும். இன்றைக்கி ஆக்சுவலி நான் செட் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆட் ஆன் தோஸ் திங்ஸ் அக்கார்டிங் டு யுவர் அவுட்ஃபிட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லுக் விச் ஐ யூஸ்வலி வேர். ஸோ நோ மேக்கப் லுக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் டூ ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ எஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜானோ.